தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 39 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றும். இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். கேரளாவில் பாஜக கூட்டணிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது. 20 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியை கைப்பற்றும் என இந்தியா டுடே கணிப்பு. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சினைகளை ஒன்றிய பாஜக அரசு கேட்பதில்லை. பாஜக உடனான கூட்டணி முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி புது விளக்கம். அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதற்கான முகாந்திரம் இருப்பதாக நீதிபதி கண்டனம். லேகியம் விற்பவர் போல அண்ணாமலை பேசிக் கொண்டு இருப்பதாக ஆர்பி உதயகுமார் விமர்சனம். பதிலடி கொடுத்தால் தாங்க முடியாமல் ஓடும் நிலைமை ஏற்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டல் வெறும் புரளி என கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா விளக்கம். தமிழ்நாட்டுக்கு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக சங்கர்லால் குமாவத் நியமனம். இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளாக ஸ்ரீகாந்த் அரவிந்தன் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒன்றிய அரசை கண்டித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் டெல்லியில் போராட்டம். தமிழ்நாடு சார்பில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்பு. மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம். கேரள அரசின் போராட்டத்தில் காணொலி மூலம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். டெல்லியில் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக எம்பிக்கள் கருஞ்சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்பு. பிரதமர் மோடி ஓபிசி பிரிவைச் சேர்ந்தவர் இல்லை என ராகுல் காந்தி அதிரடி விமர்சனம். ஓபிசி பிரிவைச் சேர்ந்தவர் என கூறி மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.